நட்சத்திரம் மக நட்சத்திரம் உங்க நட்சத்திரம் மக நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரமா லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி அமையும் இல்ல கோடியில ஒருத்தருக்கு தான் இது அமையும் ஏய் நிறுத்த இந்த ராஜேஸ்வரி கிட்ட வெச்சிட்டா என்ன நடக்கும்னு இந்த உலகமே தெரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும் செய்வேன் கண்டிப்பா செய்வேன் முருகா என்ன முருகா இது சோதனை உன் கோபத்தை விட அதிகமா இல்ல இருக்கு எங்கம்மா கோபம் நீயாவது கோபப்பட்டு மலைக்கு மேலதான் போய் உக்காந்த ஆனா எங்கம்மா உனக்கு மேல இல்லப்பா உக்காந்துருக்காங்க அவங்களை எப்படியாவது உச்சியிலிருந்து கீழே இறங்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா மூர்த்தினே நானு வாங்க தம்பி வாங்க வாங்க அம்மா வந்துட்டாங்களா வந்துட்டாங்க கை இருங்க ஒரு கை எடுத்து வாங்கிட்டு வந்து இருங்க இருங்க தம்பி இருங்க இந்த நேரத்துல போய் அம்மாவை பாக்குறதும் அவங்க கிட்ட கையெழுத்து கேக்குறதும் உங்களுக்கு நல்லது இல்ல என்னாச்சுன்னா சுனாமி அலை அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய அலை அம்மாவை வந்து அடிச்சிருச்சு தம்பி பெரிய பிரச்சனை தம்பி அண்ணே புரியற மாதிரி சொல்லுங்கண்ணே தம்பி ஒரு பொண்ணால அம்மாவுக்கு ஒரு பெரிய கொடுமை நடந்து போச்சு தம்பி நடு ரோட்ல நிக்க வச்சு அம்மாவை ஒரு பொண்ணு அவமானப்படுத்திட்டான் என்னென்ன சொல்றீங்க ஆமா தம்பி அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க என்ன நடந்துச்சுன்னா அம்மாவோட கார் வேகமா வந்துச்சு நிறுத்த முதல்ல இவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க மன்னிச்சிடு ஒரு நிமிஷம் இவ்வளவு பேருக்கு அன்னதானம் கொடுத்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க இந்தாங்க நீங்களும் ஒரு உருண்டை சாப்பிடுங்க தம்பி நடந்துச்சு அந்த பொண்ணு மேல கூட எந்த தப்பும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் இருந்தாலும் என்ன தப்பு இல்லையா இப்படி தப்பில்லாம இருக்கும் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு குண்டு குழி பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க அப்படியே சேர் அடிச்சிருந்தா கூட ரோடு போடாத கார்பரேஷன் தானே சண்டை போடணும் அதை விட்டுட்டு எங்க அம்மா கிட்ட சண்டை போடல யார் அவன் அவங்க ஸ்டேட்டஸ் என்ன பெருமை என்ன எதுவுமே தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்து இது பேசுற ஆளாவ சொல்லுங்க மூர்த்தி என்ன தம்பி 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 ராமர் மாதிரி சாந்தமா இருக்கிற நீங்க இப்படி கோவப்படலாமா தம்பி என்ன தம்பி அம்மா கோபத்துல குமரிக்கிட்டு இருக்காங்க குழம்பியும் போயிருக்காங்க இன்னும் சொல்லணும்னா அப்படி நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்கள சாந்தப்படுத்தணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும் அந்த கடவுளா பார்த்து உங்க ரூபத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டான் போங்க போங்க தம்பி போங்க என்ன தம்பி அம்மாவுக்கு எப்போதும் யார் அதிகமா பேசினாலும் பிடிக்காது காம்ப்ரமைஸும் வேற ஆக மாட்டாங்க ஆமா இந்த கோவத்துல உடம்பு வேற கெடுத்துக்குவாங்க சரி நான் கூல் பண்றேன் சரி நீங்க என்ன கோஆபரேட் பண்ணுங்க எதது நானா ஆமா வேற யாரு இந்த புடிங்க வாங்க தம்பி 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 வாங்கடே அம்மா இப்பதான் மூர்த்தி என்ன சொன்னாரு ஒரு பொண்ணு உங்களை அவமானமா பேசினாலுமே அவளை விட மாட்டேன் யாருக்கிட்ட எப்படி பேசணும் புரிய வச்சு உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க வைக்கல நான் உங்களுக்கு பிறந்த புள்ளே இல்லம்மா மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா அவளை நான் பாத்துக்கிறேன் ஆ
ஒன்னொன்னு ஞாபகம் வருதுமா, காலையில ஒரு பொண்ணு பார்த்தமா. யெஸ் சார், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? சின்ன குழந்தைன கூட பார்க்காம தள்ளி விடுறீங்க. ஓ, இப்போ நீங்க பொண்ணுகளை பத்தியும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ உங்க ஆபீஸ்ல எத்தனை ஃபைல் இருக்கு, எந்தெந்த ஃபைல்ல என்னென்ன டீடைல் இருக்குன்னு ஃபுல்லா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிற நீங்க, ஆபீஸ்ல எத்தனை பொண்ணுங்க வேலை செய்யுதுன்னு கேட்டா தெரியாதுன்றீங்க. அப்படிப்பட்ட நீங்க பொண்ணை பத்தி பேசுறத நினைச்சா ஒரு சின்ன டவுட்டா இருக்கு. அப்படியாப்பட்ட என்னையே அவ அசர் வச்சிட்டானா, அப்ப அவ எவ்வளவு நல்லவன் நீங்களே புரிஞ்சுக்கங்க. பொண்ணுனா அப்படி இருக்கணுமா? இந்த குழந்தைய தள்ளி விட்டீங்களே, இவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். என்ன மரியாதை தெரிஞ்ச பொண்ணு தெரியுமா, எவ்வளவு பொறுப்பா பேசினா தெரியுமா. காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிற உங்களை மாதிரி பணக்காரங்களை விட கோடிக்கணக்கான மனசு சம்பாதிச்சு வச்சிருக்கிற இந்த குழந்தையோட மரியாதை தான் சார் முக்கியம். இவளோட கால் தூசுக்கு சமமாகுமா சார் உங்க காசு? இவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. மா, அந்த அந்த பொண்ணு மட்டும் நீ பார்த்து நினைச்சுக்கோ. ஏன் பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும்னு கொண்டாடிடுவோம்மா. நீங்க சொல்ற பொண்ணுக்கும் நான் சொல்ற பொண்ணுக்கும் மனைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குமா? அவமானப்படுத்தினப்போ நான் சொல்ற பொண்ணு மட்டும் அங்க இருந்ததான் வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்ற பொண்ணுக்கு புத்தி புத்தி சொல்லி நான் செய்ய வேண்டிய வேலைய அவ செஞ்சிருப்பாமா? அவ்வளவு நல்ல பொண்ணுமா. மா, இப்படி நீங்க பேசாம இருக்கிறது எனக்கு பதட்டமா இருக்குமா? எங்க அம்மா எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், எந்தவித டென்ஷனும் இல்லாம ஹாப்பியா இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணுவோமா. வேண்டாம் கல்யாண், நீ எதுக்கும் டென்ஷன் ஆக கூடாது. அவ தெருவுல தூக்கி போடுற எச்சியல மாதிரி, அது நம்ம சீண்டவே கூடாது. போய் உன் வேலைய பாரு, எதையும் மனசுல வச்சுக்காத. அப்படின்னா அந்த அவமானத்தை நீங்க மனசுல வச்சுக்கல? நான் அதை மனசுல வச்சுக்கிட்டு ஏன் நேரத்தையும் ஏன் ஹெல்த்தையும் நான் ஏன் வீணடிச்சுக்கணும்? நான் தான் தேவலாம் டென்ஷன் போல இருக்குமா, இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன். மூர்த்தினே, ஃபைல கொடுங்க. மா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒரு சைன் போட்டு வச்சிருங்க, சாயந்தரம் தான் வாங்கிக்கிறேன். இங்க வாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்களும் டென்ஷன் ஆகி எங்க அம்மாவையும் டென்ஷன் ஆகாதீங்க, புரியுதா? இது பிடிங்க, சைன் வாங்கி வைங்க. சரி, வரமா. இப்போ புரியுது தம்பி. முருகா, பழனி முருகா, ஞான வண்டிதா, உன் பணியே பணி, அதுக்காகவே உன்னை அர்ப்பணி. கூடிய சீக்கிரம் உன் உண்டியில கொண்டாந்து அந்த காணிக்கையை போட்டுற. ஏம்மா பெரிய தம்பி அது இதுன்னு பேசி உங்களை கோபத்திலிருந்து கூல் பண்ணிருச்சு இல்லம்மா? தம்பி பொண்ணை பத்தி பேசுனதும் வேதாள மறுபடியும் முருங்க மரம் ஏறுதா? லக்ஷ்மி கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். லக்ஷ்மி கல்யாணம் தொடர்கிறது. நான் கூலானது கல்யாண் ஒரு பொண்ணை பத்தி பேசினதுக்காக. அவமானத்தை மறந்து இல்ல. சோறு கொடுக்கறியா?
நான் உனக்கு பிண்ட வைக்கிறேன் நீ. மறக்க முடியல மூர்த்தி, அவ செஞ்ச அவமானத்தை மறக்க முடியாம தவிக்கிறேன். 100 கோடி ரூபாய் பணம் போயிருந்தா கூட பெருசா எடுத்துக்க மாட்டேன். அதை விட பெருசா நினைக்கிறேன் என்னோட இமேஜ், பிரஸ்டீஜ், ஈகோ எல்லாத்தையும் நடு ரோட்ல நிக்க வச்சு தூள் தூளாக்கிட்டு போயிட்டா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதாம்மா. எப்ப கையெடுத்து அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த பொண்ணோட வாழ்க்கையே முடிச்சு போச்சுன்னு. மூர்த்தி, 24 hoursல அவ யாரு, எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எல்லா விஷயமும் எனக்கு வேணும். நீங்க கேட்ட மொத்த டீடைலையும் நாளைக்கு காலையில உங்க பாதம் செருப்ப தொடறதுக்கு முன்னாடி உங்க பாதத்துல கொண்டாந்து நான் கொட்டிடுறேம்மா. My dear poor enemy, your countdown starts now. Just wait and watch. ஸ்வாதி வந்துட்டியா? நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகு, நான் டீ போட்டுட்டு வரேன். வேணாங்க்கா. ஸ்வாதி என்னாச்சுமா, ஏன் டல்லா இருக்க, முகமெல்லாம் வாடி இருக்கு? ஒன்னும் இல்லக்கா. என் கிளாஸ்ல எல்லாரும் ஃபேஸ் கட்டிட்டாங்க, நான் மட்டும்தான் இன்னும் கட்டல. இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் கிளாஸ்ல கூப்பிட்டு கேட்டாங்கக்கா, எனக்கு வெக்கமா இருக்குக்கா. பிரைவேட் காலேஜ்லயே சேர்ந்திருக்க கூடாதுன்னு இப்போ எனக்கு தோணுது. ஏய், ஏன் இப்படிலாம் நினைக்கிற? அக்கா நான் இருக்கேன்ல, நீ என்ன ஆசைப்பட்டாலும் அத நான் நிறைவேத்துவேன். நீ கவலைப்படாம இரு. இங்க பாரு, நாளைக்கு நான் சாரி டெலிவரி பண்ண போறேன். கொஞ்சம் பணம் வரும், மிச்ச பணத்தையும் நான் சாயங்காலத்துக்குள்ள ரெடி பண்ணிடுறேன். அக்கா இருக்கேன்டா, நான் பாத்துக்கிறேன் சரியா? நான் உனக்கு ரொம்ப பாரமா இருக்கேன்ல, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற. இது கஷ்டம் இல்லம்மா, பொறுப்பு. நான் உனக்கு எவ்வளவு பாசம், எனக்காக உன் படிப்பைய தியாகம் பண்ண, உன் சந்தோஷத்தை தியாகம் பண்ண, ஒரு வகையில உன் வாழ்க்கையே எனக்காக தியாகம் பண்ணிட்டல்லக்கா. ஸ்வாதி என்ன பேசுற நீ? அக்கா நான் பந்தம், அம்மானா பொறுப்பு. நீ எனக்கு பந்தமா இருந்தாலும் பொறுப்பாவும் இருக்க. இப்ப எதுக்கு இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்ட? ஃபீஸ் பத்தியோ காலேஜ் பத்தியோ யோசிக்காம நீ நல்லா படி. நீ ஆசைப்படுற மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் சரியா? சரிக்கா. அப்ப நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் டீ போட்டு தரேன். லக்ஷ்மி கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். லக்ஷ்மி கல்யாணம் தொடர்கிறது. அம்மா. மூர்த்தி. ஆமாம்மா. அவ அட்ரஸ் தெரிஞ்சுதா? அட்ரஸா?
அந்த பொண்ணு பிறந்த டீடைல்ஸ் குலம் கோத்திரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு வந்திருக்கமா. வெரி குட். அந்த பொண்ணு பேரு லக்ஷ்மி. அந்த பொண்ணுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த சொந்தமும் கிடையாது, எந்த பந்தமும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவளோட தங்கச்சி. அந்த தங்கச்சி பேரு சுவாதிமா. சுவாதி மந்திரவாதியோட உயிர் கிளிக்கிட்ட இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு லட்சுமியோட உயிர் அந்த சுவாதி கிட்ட தான் இருக்குதான். ஓ, அந்த பொண்ணு லட்சுமி இருக்காளே, அவ எந்த கஷ்டத்துக்கும் எந்த துன்பத்துக்கும் பயப்படவே மாட்டாளாம். என்னம்மா அந்த பொண்ணோட விவரத்தெல்லாம் சொன்ன உடனே நீங்க ஏமா ஷாக் ஆயிட்டீங்க? ஷாக் ஆனது அவ விஷயத்தை கேட்டு அவ செஞ்ச அவமானம் ஞாபகத்துக்கு வந்ததுனால. ஓ, இது அந்த ஷாக்கா? மூர்த்தி, அம்மா, அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் சரி டென்ஷன் அதிகமாகி உடம்பெல்லாம் நடுங்குது மூர்த்தி. அம்மா அம்மா, உங்க ரெண்டு கண்ணுக்கே அவளால பதில் சொல்ல முடியாது. உங்க மூணாவது கண்ணான நெற்றிக் கண்ணையும் அவ தரக்க வச்சிட்டா அந்த நெற்றிக் கண்ணோட நெருப்புல அப்படியே பஸ்பமாகி சாம்பலாக போறது உறுதி. அப்படி இருக்கும் போது நீங்க எதுக்குமா ஷாக் ஆகுறீங்க? இந்த உலகம் தானமா ஷாக் ஆக போகுது. மூர்த்தி, அம்மா, டிரைவர் கிட்ட சொல்லி காரை ரெடி பண்ண சொல்லி. எங்க அம்மா போக போறோம்? அந்த லக்ஷ்மி தேவி மேல பணம் மழைய பொழிய வைக்க போற. அம்மா தாயே, நீ நினைச்சா லக்ஷ்மி தேவி மேல பணமழையும் பொழியும், அக்னி கடவுள் மேல நெருப்பு மழையும் பொழியும், தண்ணி கடவுள் மேல மழையே பொழியும். ஹலோ, ஹாய் லக்ஷ்மி, குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். என்ன காலையிலே ஃபோன் பண்ணிருக்க? அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 1000 ரூபீஸ் வேணும்டி. ஏன் கிட்டயா கேக்குற? இன்னைக்கு சாரீ டெலிவரியில அமௌண்ட் வரும்னு கேட்டேன். அந்த அமௌண்ட் கூட இன்னும் 20,000 ரூபாய் இருந்தாதான் என் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்ட முடியும். அதுக்கே நான் யார்கிட்ட கேக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சாரி டி. இட்ஸ் ஓகே, பாய். எல்லா நேரத்திலயும் துணையா இருந்து என்னை காப்பாத்தின மாதிரி இன்னைக்கும் காப்பாத்துமா. ஸ்வாதி, நல்லா படிக்கணும். அதுக்கு பணம் தடையா இருக்க கூடாது. பணம் இல்லாம உன்னை காப்பாத்த முடியாம விட்ட மாதிரி நான் அவளை விட மாட்டேம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த சேரி ரொம்ப நல்லா இருக்குமா. இந்த மாதிரி நியூ டிசைன்ஸ் தான் கஸ்டமரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். யாருமா டிசைன் பண்ணது? நம்ம லக்ஷ்மி தான் சார் பண்ணாங்க. ஓ, வெரி நைஸ். நாளைக்கு டெலிவரி ஆக வேண்டிய சாரீஸ்லாம் வந்துருச்சா? இன்னும் வரல சார். வந்த உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். சார், குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் லக்ஷ்மி. நாளைக்கு டெலிவரி கொடுக்க வேண்டிய சாரி சார். ஓ, ரொம்ப நல்லா இருக்குமா. லக்ஷ்மி, உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா எனக்கு டென்ஷனே இருக்காது. சொன்ன டைத்துக்கு வேலையை முடிச்சு கொடுத்துறாம்மா. தேங்க்யூ சார். சித்ரா வரலையா சார்? எல்லாருமே உன்ன மாதிரி டைம் கீப் அப் பண்ணுவாங்களா லக்ஷ்மி? குட் மார்னிங் சார். ஓ, குட் மார்னிங் சித்ரா. அது எப்படி கரெக்ட் டைத்துக்கு வந்துட்ட? சார், இதெல்லாம் ரொம்ப டூ மச் சார். ஏதோ வாரத்துல 6 நாள் லேட்டா வந்தா என்னமோ டெய்லி லேட்டா வர மாதிரி பேசுறீங்க. நீயே சொல்லு லக்ஷ்மி. ஆனா கிளம்பும் போது மட்டும் கரெக்டா எது கிளம்பிடுவேல்ல? ஆமா சார், சம்பளம் கூட கரெக்ட் டைம்க்கு வாங்கிடுவேன். அதெல்லாம் கரெக்டா வாங்கிடுவா. ஏதோ உங்க ஆசீர்வாதம் சார். லக்ஷ்மி நல்லா பேச கத்துக்கிட்டா. இப்படி பேசி பேசியே வர்ற கஸ்டமர் எல்லாம் மயக்கிடுறான் சார். சேல்ஸ் கால்ஸ்னா இப்படிதான் சார் இருக்கணும். சரி, எனக்கு வேலை இருக்கு லக்ஷ்மி, ஒரு 2 மினிட்ஸ். அம்மா லக்ஷ்மி, இதுல 5,000 இருக்கு. பழைய பாக்கி இதோட கிளியர் ஆயிடுச்சு.
சார், புது ஆர்டர்ஸ் ஏதாவது வந்திருக்கா சார்? எதுவும் வரலம்மா. சார், எனக்கு கொஞ்சம் அவசரமா 25,000 ரூபாய் பணம் வேணும் சார். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப அர்ஜென்ட் சார். சாரிம்மா லக்ஷ்மி, நிஜமாவே இப்ப நம்ம கடையில சேல்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் வாங்கின பணத்துக்கே வட்டி கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கம்மா. பரவாயில்ல சார், காலையிலேயே ஏன் பிரச்சனைய சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா லக்ஷ்மி. உன்ன மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நான் தினமும் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாம் நல்லதாவே நடக்கும். சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல ஆர்டர் வருமா, உன் கஷ்டமெல்லாம் தீந்துடும். வாயா. என்ன சார்? ஓனர் எங்க? செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல? ஆமா ஆமா, ஓனர் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. வாங்க. சொல்றது முக்கியம் இல்ல. நாளைக்கு 9 மணிக்கு ஷார்ப்பா எனக்கு இந்த சாரி ரொம்ப அவசியம், ரொம்ப அவசரம். எனக்கும் ரொம்ப அவசரம் மேடம். ஷார்ப்பா 9:00 நீ வந்துடணும். மேடம், 9 மணிக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடியும் வரமாட்டேன், பின்னாடியும் வரமாட்டேன். சரியான நேரத்துக்கு சரியான படி வந்துருவேன் மேடம். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம என்னால தூங்க முடியாது மூர்த்தி. அவளோட அந்த முகம் என் தூக்கத்தை கெடுத்துருச்சு.